Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. Alhamdulillah rabbil alameen. As-salatu wa salamu ala sayyidina Muhammadin ashrafil mursaleen. Wa ala alihi wa ashabihi ajma'in. Allahumma salli ala sayyidina Muhammadin tibbil qulubi wa dawaiha. وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا صدق الله العلي العظيم قال النبينا صلى الله عليه وسلم إنما بعثت معلما صدق رسولنا نبينا محمد صلى الله عليه وسلم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين படைத்தால் ஓனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினம் மேலான முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஉத் தாபியீன்கள் அவுலியாக்கள் ஷுஹதாக்கள் இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக புனிதமான ரமலானுடைய மாதத்தில் வித்ரியாவினுடைய இந்த நிறையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, ஆங்காங்கு வீடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸின் மூலம் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்று அதை சஹாபாக்களும் தாபியீன்களும் தபஉத் தாபியீன்களும் அவுலியாக்களும் ஷுஹதாக்களும் இமாம்களும் எடுத்து நடந்தார்களோ, அத்தகைய சுன்னத் வல் ஜமாஅத்துனுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சான்றோர்களையும் அல்லாஹ் வழி நடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்பப்பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை 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 ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிக்காவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தரல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய ரசூலை பற்றி குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே புகழ்ந்து சிறப்பித்து கண்ணியப்படுத்தி கூறுவான். அதிலே ஓரிடத்திலே சொல்லி காட்டுகிறான், இன்னா அர்சல்நாக பில்ஹக்கி பஷீரம் வ நதீரா. இன்னா அர்சல்நாக, நிச்சயமாக நபியே நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம்,
பில்ஹக்கி சத்தியத்தை கொண்டு அனுப்பியிருக்கிறோம். பஷீரம் வ நதீரா நற்செய்தி சொல்பவர்களாகவும் எச்சரிக்கை செய்பவர்களாகவும். தெளிவாக சொல்வதென்றால் சுவனத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய திருலிக்காவை கொண்டும் நற்செய்தி சொல்பவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் உம்மை உங்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாகவும் பிரகாசிக்கிற விளக்காகவுமே நாம் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்மணி முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிலாகித்து உயர்வுபடுத்தி கண்ணியப்படுத்தி சொல்லி காட்டுவான். அல்லாஹ் இந்த புனிதமான மஜ்லிஸை கொண்டு நம்முடைய ஈமானை மேலும் மேலும் அதிகப்படுத்தி தந்தரல் புரிவானாக, மஹப்பத்தை உயர்வுபடுத்தி தந்தரல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் இப்படி உயர்வுபடுத்தி கண்ணியப்படுத்தி தெளிவுபடுத்தி குர்ஆனின் மூலம் நமக்கு விளக்கி தருகிற பொழுது அந்த விளக்கத்தை நாம் நம்முடைய நாதாக்கள் தஃப்சீராக விளக்க உரைகளாக கவிதைகளாக யாற்றுத் தருவார்கள். அப்படித்தான் வித்ரியா தந்த மாபெரும் வித்தகர் ஹதீபுல் பக்தாதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த வித்ரியாவுக்கு சரகாக அந்த வித்ரியாவுக்கு 5 அடிகளாக உருவாக்கி தந்த ஷரஹுப்புலி மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லாஹுல் காஹிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் விரிவுபடுத்தி தருவார்கள். யார் தெரியுமா? கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரியாதுல் வரா, கண்மணி நாயகம் யார் தெரியுமா? ரியாதுல் வரா. இந்த படைப்பினங்கள் அனைத்தையும் ரட்சிக்கக்கூடிய ரட்சிப்பாளர் ரியாதுல் வரா. அல்லாஹ் சொல்லுவான், சத்தியத்தை கொண்டு நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம், மக்களுக்கு நற்செய்தி சொல்பவர்களாகவும் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அனுப்பி வைத்திருக்கிறோம். அப்பா சொல்வார்கள், ரியாதுல் வரா, ஜனங்களுக்கு ரியாசாக மக்களை பாதுகாப்பு அரணாக கண்மணி நாயகம் அமர்ந்திருக்கிறார்கள், அமைந்திருக்கிறார்கள் என்று. ஒரு விஷயத்தை ஆர்வப்படுத்துகிற பொழுது படிக்காமல் இருக்கும் பிள்ளைக்கு நாம் ஆர்வப்படுத்துகிறோம், நீ படித்து சரியான வெற்றியை அடைந்து விட்டான் என்றால் உனக்கு இன்ன பரிசை நான் வாங்கி தருகிறேன். சிந்தனை இல்லாத தொழிலாளர்களுக்கு, வேலையிலே ஆர்வமில்லாத தொழிலாளர்களுக்கு முதலாளிகள் சொல்வார்கள், நீங்கள் இந்த வேலையை ஒரு மாதத்திற்குள்ளால் முடித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இன்ன பரிசை தருகிறேன், முடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது என்பதையும் எச்சரிக்கை செய்யவும் செய்வார்கள். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையும் செய்கிறார்கள், ஆர்வமும் ஊட்டுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், நம்மை படைத்தவன், பரிபாலிப்பவன், நமக்கு உணவளிப்பவன், நம்மை எல்லா நிலைகளிலும் கண்காணித்துக் கொண்டிருப்பவன், அவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவை பற்றி எடுத்தோதி அல்லாஹ் தருகிற சுவர்க்கத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டியதோடு மட்டுமல்லாமல் எச்சரிக்கை செய்பவர்களாகவும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்கிற பொழுது, அருமையான சகோதரர்களே, எச்சரிக்கை செய்வது எதற்காக? மகனுடைய அந்தஸ்து உயர்வதற்காக, மகனுடைய படிப்பு உயர்வதற்காக, தொழிலாளிகளுடைய சம்பளம் கூடுவதற்காக, தன்னுடைய தொழிற்சாலை உயர்வதற்காக என்றால் இஸ்லாம் என்ற மார்க்கம் உயர்வதற்காக, இஸ்லாமியர்களுடைய அந்தஸ்து உயர்வதற்காக, இஸ்லாமியர்களுடைய நரகச்சூழலை மாறுவதற்காக வேண்டி கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், நற்செய்தி செய்கிறார்கள் என்றால் ஒரு தந்தை தன்னுடைய மகனை பாதுகாக்கிறார், அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார். தந்தைகளை விட உயர்ந்த கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையும் செய்கிறார்கள், நற்செய்தியும் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? ரியாதுல் வரா. அவர்கள் யார் தெரியுமா? சமுதாயத்தை இந்த